بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورأي கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல் ஆலமின் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜிம்மாவுடைய நாளில் அதை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று குழும்பியிருக்கும் இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு செய்தி குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் எது குறித்த செய்தி என்று சொன்னால் நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் தற்போது நிலவக்கூடிய நிலையை குறித்தும் அதிலே இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லீம்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் இன்றைய செய்தியிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த இந்திய திருநாட்டை உருவாக்கியது நம்மளுடைய முன்னோர்கள் அதேபோன்று இந்தியாவுடைய சுதந்திர அந்த விடுதலை போரில் சதவீதத்திற்கு அதிகமாக பங்கு கொண்டு தங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாகவும் உயிர்களின் மூலமாகவும் இந்த இந்திய விடுதலைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இதிலே போராடி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வரலாறை கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய சமூகத்தை இந்த முஸ்லீம்களை ஆக்கிவிட வேண்டும் அகதிகள் ஆக்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பாசிச பாஜகவுடைய இந்த அரசாங்கம் பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது அதிலே இப்போது குடியுரிமை திருத்த தடை சட்டம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நாம் எப்படி எதிர்கொள்வது இது போன்ற நிலை ஏற்படும் போது இதில் நாம் முஸ்லீம்கள் தான் அவருடைய இலக்கு ஆனால் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் இதனால் பிரச்சனை இருக்கிறது அதனால தான் நம்மளுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் ஒருபுறம் போராட்டத்தில் ஈடுபடும்போது அதையும் தாண்டி நம்மளுடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய அந்த மக்களும் களத்தில் இறங்கி போராடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள் முன்னாடி இந்த பண இழப்பு அந்த இது வந்ததில்லை அப்ப என்ன சொன்னாங்கன்னா யாரெல்லாம் பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்களோ கருப்பு பணம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பாதிப்பு என்று இதே பாஜகவுடைய அடிமைகள் மக்கள் மன்றத்தில் சொன்னார்கள் இதனால் என்ன உங்களுக்கு என்ன வந்துட போது ஆனால் அதன் பிறகு அத்தனை மக்களும் அனுபவித்தார்கள் பேங்குடைய ஏடிஎம் உடைய அந்த வரிசைகளை நின்று எத்தனை எத்தனை மக்கள் உயிர் வைத்திருக்கிறார்கள் உயிர் திறந்து எல்லாம் வரலாற்று பதிவு அப்ப இதில் அவங்க உஷாராயிட்டாங்க இன்றைக்கு முஸ்லீம்களை இலக்காக வைத்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த ஆவணம் இருக்கிறதா இந்த ஆவணம் இருக்கிறதா இருக்கிறதா ஐடி இருக்கிறதா என்றெல்லாம் அவர்களை நோக்கி இன்றைக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதே நிலை நமக்கு நமக்கும் தொடரும் அந்த விழிப்புணர்வு அவர்களுக்கு வந்துவிட்டது நம்மளே என்ன செய்வான் இது போன்று கேட்பார்கள் அப்ப இந்த மாதிரி நிலையில் நாம் கைகொள்ள வேண்டிய நாம் நடந்து கொள்ள வேண்டிய செயல்பாடு என்ன என்று பார்த்தால் நபிகள் நாயகம் செல்லாலைசலம் அவர்கள் ஏன்னா இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனது மார்க்கம் எந்த நேரத்தில் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் எந்த காரியத்தை எப்படி நாம் கைகொள்ள வேண்டும் என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு கத்து தந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாளிசலம் அவங்க சொல்றாங்க ஒரு தீமையை கண்டால் உங்களுடைய கரத்தினால் நீங்கள் தடுங்கள் அல்லது உங்கள் நாவினால் நீங்கள் தடுங்கள் அதை நீங்கள் வெறுத்து ஒதுக்குவது இருக்கிறது அதுதான் ஈமானின் கடைசி நிலை ரீதியாக ஒரு விஷயத்தை நாம் சொல்லும்போது போது அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கும் மாற்றமாக ஒரு நிகழ்வு நடக்கும் போது அந்த நேரத்தில் நமக்கு உரிமை இருந்தால் நாம் கரத்தால் தடுப்போம் அல்லது இது தப்பு என்று நாம் வாயால் தடுப்போம் வாய்ப்பில்லையா ஒதுங்கி விடுவோம் ஆனால் ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயம் இருக்கிறது ஒட்டுமொத்த மக்களையும் மதத்தினால் பிரித்து நம்ம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்க எல்லா மக்களும் அத்தனை மக்களும் அல்லாவுடைய அருளால் நம்ம நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதுல மதத்தை உள்ளே நுழைத்து மக்களை பல கூறாக ஆக்கி இவர்களுக்குள் பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காகவே இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது மட்டுமா இதற்கு முன்னால் நடந்த அந்த விஷயத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம் வைங்க ஜிஎஸ்டியை போட்டு மக்களை புலிந்தெடுக்கிறார்கள் நிறுவனங்கள் எல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க இஸ்லாமியர்களை குறிவைத்து இப்போது குடியுரிமை சட்டத்தை திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்னாடி பாபர் மசித் விவகாரமாக இருந்தாலும் முத்தலாக் அந்த நிகழ்வாக இருந்தாலும் காஷ்மீருடைய அந்த நிகழ்வாக இருந்தாலும் எல்லாத்திலையும் என்ன செஞ்சிருக்கிறான் நிம்மதியை கெடுக்க வேண்டும் நாட்டில் இருக்கிற அரசாங்கம் என்பது நாட்டு மக்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்கு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் தான் ஆர்ப்பாட்ட களங்களில் இடங்களில் மக்கள் என்ன சொல்றாங்க குடிமக்களாக இந்த நாட்டுடைய மக்களாக நீ எடுக்கவில்லை என்றால் நாங்கள் உன்ன ஆட்சியாளராக நாங்கள் எடுக்க மாட்டோம் என்றெல்லாம் பல்வேறு பதிவுகளில் வந்து கொண்டிருக்கிறது எதற்காக இதை சொல்ல வந்தேன் என்றால் இப்படி அநியாயமாக நடக்கக்கூடிய மக்களை போட்டு வதைக்கக்கூடிய இது போன்ற காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணும் நம்மளுடைய கரங்களினால் நம்மளுடைய நாம் அதை தடுக்க வேண்டும் அதற்கு நாம் களம் காண வேண்டும் என்ற அடிப்படையில் நம்மளுடைய ஆள் மனதில நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என வரம்பு மீறி போயிட்டு அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலின் தன்னுடைய குரான் வசனத்தில் சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான் மூசா மூசா நபி அவர்களை அழைத்து அல்லா சொல்லுகிறான் சொல்றான் இறைவன் சொல்லி தருகிறான் வரம்பு மூசா அவர்களை அழைத்து அல்லா சொல்லுகிறான் அவனிடத்தில் நீங்கள் செல்லுங்கள் ஏன் அவன் வரம்பு மீறிட்டான் அவனிடத்திலே எடுத்து சொல்லுங்கள் உண்மையை எடுத்து சொல்லுங்கள் என்று மூசா அலை அவர்களை அல்லாஹ் ரபுல் அலமீன் போக சொல்லுகிறான் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் ரப்பி ஸ்ராவலி சதுரி வயசெர்லி அம்ரி வகுல் உக்குத தம்பி லிசானி எஃப்ஓ கவுல் இறைவா என்னுடைய உள்ளத்தை நீ விரிவுபடுத்து என்ன ஒரு காரியத்துக்கு நீ அனுப்புறிய அந்த காரியத்தை எனக்கு எளிதாக்கு இதில் நமக்கு படிப்பினை இருக்குங்க நாட்டை ஆளக்கூடிய பாசிச பாஜகவுக்கு தலைமை ஏற்கக்கூடிய இவர்கள் இன்றைக்கு வரம்பு மீறி சென்று கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய நலத்தில் கவனத்தை செலுத்தாமல் பொருளாதாரத்திலே இன்னைக்கு வீழ்ந்து கிடக்கிறது பொருளாதார எல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்கள் பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை அதை பத்தியெல்லாம் நாங்கள் கவலை கொள்ள மாட்டோம் எங்களுக்கு தேவை மத அரசியல் நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது அவர்கள் என்ன செய்வனாங்க நிம்மதியாக இருக்க கூட மாட்டோம் என்பதுதான் ஒவ்வொரு இவன் போட்டுட்டு இருக்கிறான் நீங்க கடைசியில் வந்து இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் வந்து நிற்குது இதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது வரம்பு மீறி செல்பவர்களை அல்லாஹ் அபுல்லாலும் எப்படி வந்து அவங்களை அனுப்பி வைக்கிறானோ அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்கல்ல நாமும் அந்த பிரார்த்தனையை கேட்கலாம் இறைவா எங்களுடைய உள்ளத்தை விரிவுபடுத்து இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காக முஸ்லீம்களாக இருப்பதற்காக ஏக இறைவனை வணங்குவதனால் மட்டும்தான் இவன் என்ன செய்யறான் நம்மளை அணிக்க வேண்டும் அகதிகள் ஆக்க வேண்டும் என்று இவன் வைக்கிறது முக்கியமான காரணம் அதுதானுங்க இஸ்லாமியர்களாக நம்ம இருக்கிறோம் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் அப்ப நம்ம என்ன விளங்கணும் நாம இறைவனத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் யாரெல்லாம் எங்களுடைய உள்ளத்தை நீ விரிவுபடுத்து இந்த அநியாயத்தை தட்டி கேட்பவர்களாக மார்க்கத்திற்காக கணம் காணக்கூடியவர்களாக நாங்களும் ஆக வேண்டும் நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய அந்த காரியங்கள் இருக்கிறது அதை எங்களுக்கு எளிதாக்கு இன்றைக்கு பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் அலகந்து இல்லா அல்லாவுடைய மாபெரும் பேரவர்களால் மிகப்பெரிய ஒரு விழிப்பு வந்திருக்கிறது இருந்தாலும் ஏதிலும் பங்கு கொள்ளாமல் அதுவும் இருக்கதாங்க செய்து மறுக்க முடியாது இன்னும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா நம்மளுடைய சகோதரர்கள் நம்மளுடைய சகோதரிகள் என்ன நினைக்கிறாங்க நம்ம போலனா என்ன ஆகிட போது நம்ம போலனா என்ன ஆகிட போது என்று நினைக்கிறார்கள் விளங்கவில்லை அவர்களுக்கு இந்த சட்டத்துடைய விளைவு அவர்களுக்கு புரியவில்லை இன்றைக்கு குடிமக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதனால என்ன நிகழ்வு விரும்புகிற இடத்துல நம்ம இடத்தை வாங்க முடியும் நாம் விரும்புற அளவு நம்மளால் வீடு கட்ட முடியும் அதிலே நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முடியும் நாம் விரும்பக்கூடிய வியாபாரத்தை நம்மால் செய்ய முடியும் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் ஆனா அகதினா என்ன தெரியுமா இதை முதல்ல நம்ம சமுதாயம் விளங்கணுங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா யாருக்கோ வந்த பிரச்சனை அப்படியா அகதி என்று சொன்னால் ஒன்னு என்ன செய்ய முடியாது வீடு இருக்கிறது அதிலிருந்து வெளியேற்றப்படுவோம் நம்ம பேர்ல இருக்கிற ரேஷன் கார்டு இருக்காது ஏன் குடிமகன் இல்லை இந்த நாட்டின் குடிமகன் இல்லை அதுக்கு தானே அவன் கொண்டு வரான் ஆவணங்கள்லாம் கேட்கிறான்னு அந்த ஆவணங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கான் உண்மை சமுதாயங்க நம்ம சமுதாயம் நீங்க ஒரு உதாரணத்தை சொன்னால் நமக்கு புரிந்துவிடும் போராட்டத்து களத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்ற அவசியம் நமக்கு புரிந்து விடும் நம்ம நம்மளுடைய டேட்டா ஆஃப் பர்த் இருக்குல்ல படித்த மக்கள் யாராவது ஒன்று ரெண்டு பேர் வைத்திருப்பார்கள் தவிர நம்மளுடைய பிறந்த தேதியை நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள் பிறந்த தேதியை கேட்டாலே நம்ம அம்மாமார்கள் என்ன சொல்லுவாங்க நம்ம பாட்டிமார்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏதாவது ஒரு திரைப்படத்தை வைத்து அப்படித்தானுங்க எல்லாம் வச்சிருக்கிறோமா பொறுப்பு அப்ப இல்லாத ஒரு நிலை இருக்கும்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோங்க மரண நிலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா மனிதனுக்கு மரண நிலை என்பதுதான் உச்ச கட்டம் அதுபோன்று இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் அந்த மாதிரி ஒரு நிலையை நாம் அடைந்திருக்கிறோம் இப்போவும் நம்ம போராட்ட காலத்துக்கு வரலன்னு வைங்க எங்களுக்கு ஒண்ணு இல்லை நினைத்து வீட்டுக்குள் இருந்தால் அல்லாத்தான் இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும் களம் இறங்கி போராட தயக்கம் காட்டக்கூடாது நம்ம முடியுமான்னு யோசிக்கலாம் முடியுமா அவன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான் நம்மளால வந்து அதை வின் பண்ண முடியுமா வரலாறு பதிவு செய்திருக்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் நீங்க எல்லாம் எடுத்து பாருங்களேன் நம்மளுடைய முன்னோர்களாக இருந்தாலும் யாரு வெள்ளையனை வந்து விரட்டி அடித்தார்களே அவர்களாக இருந்தாலும் இதைவிட கொடுங்கோலனை வந்து சந்தித்தார்களே களத்துல பத்திர யுத்தத்தில் சாபா பெருமக்கள் நபி தோழர்கள் அவருடைய வரலாற்றை எடுத்தாலும் நமக்கு என்ன இருக்கிறது வரலாறு இருக்கிறது இந்த சமுதாயம் என்பது கோடை சமுதாயம் அல்ல வீரத்தை இந்த மார்க்கம் இல்லைங்க வரலாற்றில் நபிகள் நாயகம் சல்லாஹம் அவர்கள் பத்திர கலத்தில் சந்திக்கிறார்கள் அந்த போர் என்பது அதாவது என்னன்னா திணிக்கப்பட்ட ஒரு போர் தான் நபிகள் நாயகம் சல்லாஹம் அவர்கள் போரை விரும்பவில்லை இருந்தாலும் எதிரிகளால் திணிக்கப்பட்டு அதில் முக்கியமான விஷயம் என்ன நபிகள் நாயகம் சல்லால செல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் சேர்த்து மொத்தம் எத்தனை பேர் முன்னூற்றி சில்ற என்று நம்ம அதையும் பார்க்கிறோம் எதிரிகள் ஆயிரம் பேர் பார்க்குறோமா இல்லையா சும்மா படிக்கிறதுக்கு தானா சும்மா கேட்கறதுக்கு தானா இல்லை உளப்பூர்வமாக சிந்தித்து உணர்வுபூர்வமாக நாம் களம் காண வேண்டும் அதுக்கு தான் இந்த செய்தியெல்லாம் என்ன விளங்கணும் எதுக்காக வந்து நிற்கிறான் குறைசிகள் எதிரிகள் இறை மறுப்பாளர்கள் எதுக்கு வந்து நிற்கிறான் இந்த சட்டங்களை எதற்கு கொண்டு அதுக்கு தாங்க வந்து நின்றான் வேண்டும் இஸ்லாத்தை வளரவிடக் கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அந்த கங்கணம் கட்டிதான் வந்தான் நம்மளை மாதிரி வைங்க நமக்கு வியாபாரம் இருக்கிறது தொழில் இருக்கிறது அதெல்லாம் காப்பாற்றணும்னு தான் பேசிட்டு இருக்கிறோம் குடும்பம் இருக்கிறது வீடு இருக்கிறத எல்லாம் பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இதையெல்லாம் சொல்லுகிறோம் இந்த நாட்டுடைய குடிமகனாக நாம் இருந்தால் மட்டும்தான் நாம் இப்போ அனுபவிச்சு கொண்டு இருக்கிற எல்லாத்தையும் நாம் அனுபவிக்க முடியும் அகதினா இருபதுக்கு இருபது டென்ட் கொட்டால உட்கார வச்சிருவோம் இதையெல்லாம் நம்ம ஆள் மனதில் புரிந்து தான் நம்ம களத்திற்கு வர வேண்டும் அப்போ நின்றாங்கல்ல களத்தில் அப்போ அதெல்லாம் சொல்லலையே எங்க போருக்கு போனால் கையில் வெட்டு விழுமே முதுகுல வெட்டப்படுவோமே கழுத்துல வெட்டு விழுமே அதெல்லாம் அதெல்லாம் கவலைப்பட்டாங்களா அதெல்லாம் யோசிச்சாங்களாங்க அதெல்லாம் யோசிக்கல யோசித்து இருந்தால் இன்னைக்கு மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்குமா அன்றைக்கு வீரத்தோடு நம்மளுடைய நபை தோழர்கள் சகாபா பெருமக்கள் காலத்தில் நின்றார்கள் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் நமக்கு இஸ்லாம் கிடைத்திருக்கிறது அதே தொடர்ச்சியா வரலாற்றை பாருங்க வெள்ளையனை வெளியேற்றக்கூடிய அந்த போராட்டத்தில் எத்தனை பேர் வேணும் நம்மளுடைய முன்னோர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டவர்களுடைய அந்த பேர் லிஸ்ட் எத்தனை பேர் வேணும் காலத்தில் நின்றாங்கல்ல அவங்க கவலைப்பட்டாங்களா அவங்க யார நினைச்சு கவலைப்பட்டாங்க தெரியுமா நம்மளை நினைச்சு கவலைப்பட்டாங்க வரக்கூடிய சந்ததிகள் இந்த நாட்டில் அடிமையாக இருக்கக்கூடாது நாமும் நம்மளுடைய வாழ்க்கையை துளைத்து விட கூடாது நாமும் அகதியாக மாறிவிடக்கூடாது நம்முடைய பிள்ளைகள் நம்மளுடைய பேர பிள்ளைகள் அவங்களுக்கு இதைதான் பரிசு கொடுத்துட்டு போவோமா வாங்க இந்த நாட்டில் வந்து நீங்களும் எங்களோட சேர்ந்த அகதிகளாக இருங்கள் இல்லை களம் காணும் உறுதியாக நீக்கணும் தான் மாறுக நமக்கு சொல்லி தருகிறது அப்ப அந்த அடிப்படையில் அன்பான சகோதர சகோதரிகளே நாம இது மாதிரி தீமைகளை காணும்போது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் வரம்பு மீறும்போது ஒட்டுமொத்த மக்களுக்கும் பிரச்சனை ஏற்படும்போது போது இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு முஸ்லீம்களை கருவறுப்பதற்கு அவர்கள் கணம் காணும் போது நாமளும் என்ன செய்யணும் எதிர்த்து களம் காண வேண்டும் இதுதான் மார்க்கத்தின் நிலை என்ன தெரியுமா நபிகள் நாயகம் சல்லாஹிஸ்லம் அவங்க சொல்றாங்க தான் சிறந்தவர் அதோடு முடிக்கல நபிகள் நாயகம் சல்லாஹிஸ்லம் அதுக்கு சேர்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா அவர் தான் அல்லாஹுக்கும் மிகவும் விருப்பமானவர் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாசலம் எப்படி சொல்றாங்க பாருங்க அதாவது வந்து என்ன நடந்தாலும் நடக்கட்டும் எங்களுக்கு என்ன இருக்கு நம்ம அந்த போனால் வந்து நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமே என்று உள்ளத்தால் பலகீனமான நிலையில் என்ன செய்ய மாட்டாங்க அவர்கள் இருக்க மாட்டார்கள் உடல் ரீதியாகவும் உல ரீதியாகவும் என்ன செய்வாங்க அவங்க இந்த மாதிரி அநியாயங்கள் செய்யப்படும் போது மார்க்கத்திற்கு முரணாக இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று வரும்போது அவர்கள் களம் காணுவார்கள் பலமாக நின்று உறுதியாக நின்று அவர்கள் களம் காணுவார்கள் அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்கள் தான் அல்லாஹுடைய விருப்பத்திற்கு ஏற்றவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாறு சர்ம அவங்க சொல்கிறாங்கன்னா இதையெல்லாம் நம்ம கவனிக்கணுங்க அது மட்டும் இல்லை வீரத்துக்கு எதிராக நாம் சொல்லுவதாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் கோலைத்தனம் அப்படின்னு சொல்லுவோம் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லித்தருது தருது தெரியுமா

துக்கம் கவலை பலகீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கோலைத்தனம் அடுத்தவர்களின் அடக்குமுறை அதெல்லாம் விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் எப்படி பாருங்க எல்லாத்தையும் நபிகள் நாயகம் அவர்கள் அடுத்தவர்களுடைய அடக்குமுறையை விட்டு நான் அல்லத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் அது மட்டுமா கோலத்தனத்தை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் இதிலிருந்தே நாம தெரிந்து கொள்ள வேண்டும் நாம எப்படி இருக்க கூடாது அதுக்காக வீண் சண்டைக்கு வீண் வம்புக்கு போயிடக்கூடாது வீரன்னா என்ன அது அல்ல இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய அந்த அநியாயங்களை அக்கிரமங்களை இந்த நாட்டுடைய சட்டத்தின்படி ஜனநாயகத்தின்படி நாம் எதிர்க்க வேண்டும் நம்மளுடைய உணர்வுகளை நம்மளுடைய கருத்துகளை களத்திற்கு வந்து நாம் பதிய வேண்டும் அவனுக்கு தெரியணும் அரசாங்கத்திற்கு இந்த மக்கள் எல்லாம் விழுத்து விட்டார்கள் என்ற செய்தியை நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அழித்து ஒழிக்கக்கூடிய கூடிய ஏழு பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்கள் வருது திருப்பி மக்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அல்லாவுடைய அவங்க சொல்றாங்க அதாவது வந்து அல்லாஹுக்கு இணை வைப்பது சூனியம் செய்வது வட்டி வாங்குவது அந்த வரிசையில் நபிகள் நாயகம் சல்லரசன சொல்றாங்க புற காண்டி காட்டி ஓடுற மாதிரி போர்க்காலத்தில் அதையும் அல்லாவுடைய அவங்க சொல்றாங்க எதுல சேர்க்கிறாங்க அழித்தொழிக்கக்கூடிய ஏழு பாவங்களில் ஒன்றாக நபிகள் நாயகம் சேர்க்கிறார்கள் என்று சொன்னால் நாம விளங்க வேண்டும் இந்த சமுதாயம் என்பது என்ன இல்லை கோலை சமுதாயம் இல்லை நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த வரலாறு இன்றும் நம்மளுடைய பதிவேட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப காலத்திற்கு ஏற்ப சட்டத்தின் அடிப்படையில் இப்ப ரொம்ப அவசியங்க இன்றைய காலகட்டம் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது எல்லாம் ஒன்றும் இல்லாம போயிடும் முஸ்லிம்களின் சிறுபான்மையின் பாதுகாவலன்னா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இவங்க மட்டும் வந்து வாக்களிக்காமல் இருந்தால் அதனால தான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் இவர்கள் வாக்களிப்பதை தவிர்த்து இருந்தால் கூட இன்றைக்கு எத்தனை எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை எத்தனை போராட்டங்கள் இதற்காக எத்தனை எத்தனை உயிர் பலிகள் சுட்டுக் கொள்றான் தெரிஞ்சதெல்லாம் ஸ்டைலுங்க அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டு போக வரதா இல்லையா நியூஸில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பெங்களூரில் அந்த பகுதியில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இதெல்லாம் சொல்கிறானு இவருடைய ஸ்டைலை எப்படி இருக்குன்னா மக்களுடைய அவருடைய உரிமைக்கு உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் அதிகார ஆணவ போக்கில் சென்று கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் யார் தெரியுமா இந்த அதிமுக தெளிவாக நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் வரலாற்றில் இதுவும் பதிவு அப்போ நம்ம என்ன விளங்கணும் நாம் ஒவ்வொருவரும் இந்த நிலை மாறும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த சட்டம் வாபஸ் பர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் களத்தில் நின்று நாம் போராடியே ஆக வேண்டும் நமக்காக நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்மளுடைய பேர பிள்ளைகளுக்காக வருங்கால சமுதாயத்திற்காக கண்டிப்பாக நாம் களம் வேண்டும் என்பதை புரிந்து மார்கமும் இதை வலியுறுத்தி நமக்கு சொல்லுகிறது நபிகள் நாயகம் சல்லா செலம் அவர்களும் அல்லாஹூர் ஆலமின் தன்னுடைய திருமறை வசனத்திலும் சொல்லி தருகிறான் ஆகவே இதையெல்லாம் உணர்ந்து நாம் நம்மளுடைய செயல்பாட்டை கொள்ள வேண்டும் என்று கேட்டு என்னுடைய துறையை நிறைவு செய்கிறேன்